ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது செவன்த்தில் ஃபஸ்ட் டைம் இருக்க கல்விக்கு எல்லை இல்லை. கல்விக்கு எல்லை இல்லைங்கிற டாப்பிக் பார்க்க போகிறோம். சரியா, கல்விக்கு எல்லை இல்லை இந்த கல்விக்கு எல்லை இல்லை இந்த செயல்பகுதி இயற்றியவர் யாருன்னா ஔவையார். கல்விக்கு எல்லை இல்லை நூலை இயற்றியவர் ஔவையார். கல்விக்கு எல்லை இல்லை ஔவையார். ஓகேவா, கல்விக்கு எல்லை இல்லை ஔவையார். இது இந்த கல்விக்கு எல்லையில இப்போ என்ன செயல் இருக்குன்னு பார்க்கலாம். கற்றது கைமண் அளவு, எடுத்தோன்னவே ஒரு மேற்கோள். ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடைந்தே ஊதுகிறாள். மெத்த வெறும்பந்தயம் கூற வேண்டா புடவீர் எறும்பும் தன் கையால் என்றான். கற்றது கை மண்ணளவு, கற்றது கை மண்ணளவு, உலகளவென்று உற்ற கலைமடைந்தே ஊதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவில் எறும்பும் தன் கையால் என்றான். ஓகேவா, திரும்ப படிக்கிறேன். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற கலமடைந்தே ஊதுகிறான். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவில் எறும்பும் தன் கையால் என்றான் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது புலவர்கிட்ட ஔவையார் என்னமோ சொல்ல வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, கச்சது கைமண் அளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற கலமடைந்தே ஓதுகிறாள். ஓகேவா, கலைமகள் என்ன பண்ணுறாங்கன்னா, படித்தது கச்சது கைமண் அளவு, இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் படிச்சுட்டு இருக்காங்களாம். கலைமகளே படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, ஆனால் இந்த புலவர் என்ன பண்ணுறாங்க, மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவிரி எறும்பும் தன் கையால் என்றானே. ஓகேவா, சிறுகூடாக இருக்கிற புலவர்களை பார்த்து நீ ரொம்ப பந்தயம் கூறிட்டு ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது இதில் பார்க்க வேண்டிய மேற்கோள் என்னன்னு பார்க்கலாம். கற்றது கைமண் அளவு அப்படின்னு சொன்னது ஔவையார். கற்றது கைமண் அளவுன்னு சொன்னது ஔவையார். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவேர்னு சொன்னது ஔவையார். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவேர். இந்த லைனை மட்டும் எடுத்துகிட்டு இதோட யார் சொன்னான்னு கேட்கலாம். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவேர்னு சொன்னது ஔவையார். அப்போ இது எறும்பு தன் கையால் என்றான் ஔவையார். எறும்பும் தன் கையால் என்றான் ஔவையார். ஓகேவா, இந்த மேற்கோள்லாம் சொன்னது ஔவையார். ஓகே, இப்போ இதை மேற்கோளாக பார்த்தோம். இப்போ குஷினாக பார்க்கலாம். கற்றது கைமண் அளவு என்று கூறியவர் ஔவையார். இன்றும் கலைமடைந்தே படித்து கொண்டு கலைமகள் இன்றளவும் படித்து கொண்டே இருப்பதாக கூறியவர் ஔவையார். புலவரே வெறும் பந்தயம் கூற வேண்டாம் எறும்பும் தன் கையால் என்றான் பெறும் என்று கூறியவர் ஔவையார். எறும்பும் தன் கையால் என்றான் பெறும் என்று கூறியவர் ஔவையார். குஷினாவும் பாருங்கள், மேற்கோளாகவும் பார்த்துக்கலாம். சரியா, இப்போ நெக்ஸ்ட்டு சுறுப்புறு பார்க்கலாம். கை மண்ணளவு ஒரு ஜான் எனவும் பொருள் கொள்வர். ஓகேவா, கை மண்ணளவுனா ஒரு ஜான் பொருள். மெத்தனா மிகுதியாக, பந்தயம் போட்டி, புலவீர் புலவர்களே, கலைமடைந்தினா கலைமகள். ஓகேவா, இப்போ ஆசிரியர் குறிப்பு. இங்கு குறிக்கப்படும் ஔவையார் சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர். கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் முதலிய புலவர்கள் இவர் காலத்தில் வாழ்ந்தவராவார். கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் முதலிய புலவர்கள் இவர் காலத்தில் வாழ்ந்தவராவார். சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் தான். பின்னாடி வந்தவங்க, அவங்க ஔவையார் வந்ததுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்தவங்க தான் இந்த கல்விக்கு எல்லை இல்லை அப்படிங்கிற செயலை வந்து ஏற்றிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து நூல் குறிப்பு. புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பே தனிப்பாடல் திரட்டு. தனிப்பாடல் திரட்டுன்னா என்னன்னு கேட்கலாம். புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பே தனிப்பாடல் திரட்டு. இதனை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி, ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. ஓகேவா, இவர் என்ன சொல்லியிருக்க என்ன பண்ணனாருங்கிறது இன்னும் நம்ம இடத்துலையும் படிக்கல. ஆனால் அதுக்குள்ள என்ன பண்ணணும், தனிப்பாட அதாவது கல்விக்கு எல்லையில் அல்லது தனிப்பாடல் திரட்டு அந்த லைனுக்கு அப்புறம் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமிங்கிற ஒரு கேரக்டர் இந்த இடத்துல வருது. ஸோ இதுக்கு நம்ம ஃபெமிலியர் ஆகணும். ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி தனிப்பாடல் திரட்டோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்க ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி மைண்டில் ஸ்டெக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போது ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கு இணங்க. ஓகேவா, அப்போது தனிப்பாடல் திரட்டி யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தொடங்கப்பட்டது, நமக்கு பொன்னுசாமி பொன்னுசாமிங்கிற பேர் தனிப்பாடல் திரட்டுகளோட ஃபெமிலியர் ஆயிடுச்சு. இப்போது அது எதுக்காகனா அவரோட வேண்டுதலுக்கு இணங்க தான் தனிப்பாடல் திரட்டு. இப்போது அடுத்தது சந்திரசேகர கவிராச பண்டிதர். ஓகேவா, சந்திரசேகர கவிராச பண்டிதர் இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும், சொல்லி இதை செட் பண்ண பார்த்துக்கணும். சந்திரசேகர கவிராச பண்டிதர் தனிப்பாடல் திரட்டோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்க பேர். இன்னும் என்ன விஷயம் நம்ம பார்க்கவில்லை.
சந்திரசேகர் கவிராச பாண்டியர். ஓகேவா, இப்போ இந்த பேர் நமக்கு பழகிருச்சு. சந்திரசேகர் கவிராச பாண்டியர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார். இப்போ என்ன, நமக்கு தனிப்பாடல் திருத்தோட ரெண்டு நேம் தெரியும், பொன்னுசாமி ஒன்று தெரியும், சந்திரசேகர் கவிராச பாண்டியர்னு தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தனிப்பாடல் திருத்தோட ரெண்டு நேம் தான் நமக்கு தெரியும், பொன்னுசாமின்னு ஒருத்தர் தெரியும், சந்திரசேகர் கவிராசர் பாண்டியரை தெரியும். சரியா, அப்போது பொன்னுசாமியோட வேண்டுதலுக்கெனுங்க சந்திரசேகர் கவிராச பாண்டியர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார். இதை தனித்தனியாக யாரோட வேண்டுதல் யார் தொகுத்தான்னு கேட்கலாம், அதை தவிர்த்து கூற்றாகவும் கேட்கலாம். சரியா, நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கூற்று என்னென்னா, புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடல்களின் தொகுப்பே தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நூல் பயன் என்னென்னா, தனிப்பாடல்களை கற்பதனால் தமிழ்மொழியின் பெருமையையும் புலவர்களின் புலமையையும் சொல் இன்பம் பொருள் இன்பம் கற்பனை இன்பம் முதலியவற்றை பெறலாம். தனிப்பாடல்களை கற்பதனால் தமிழ்மொழியின் பெருமையையும் புலவர்களின் புலமையையும் சொல்லின்பம் பொருள் இன்பம் கற்பனை இன்பம் முதலியவற்றையும் பெறலாம். புலவர்களின் புலமை சொல்லின்பம் பொருள் இன்பம் கற்பனை இன்பம், புலவர்களோட சொல்லின்பம் பொருள் இன்பம் கற்பனை இன்பத்தை தர நூல் எதுன்னு கேட்டால் தனிப்பாடல். தனிப்பாடலோட சிறப்பு அதுதான். இன்னொன்று தமிழ்மொழியோட பெருமை. தமிழ்மொழி இப்போ குஷன், தமிழ்மொழியை பெருமையை கூறுங்கள். இதுவரைக்கும் கேட்டதில்லை, நூற்பையிலிருந்து குவஷின்ஸ் வருது, ஸோ எதுக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க. தமிழ்மொழியின் பெருமையை கூறணும் தனிப்பாடல் திரட்டு. புலவர்களின், அதாவது புலவர்கள், புலவர்களின் பெரும் புலமையையும் சொல்லின்பம் பொருளின்பம் கற்பனை இன்பம் முதலியவற்றையும் கூறும் நூல் எதுன்னு வெளிப்படுத்தும் நூல் எதுன்னு கேட்டால் தனிப்பாடல் திரட்டு. அதான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நூல் எதுன்னு கேட்டால் தனிப்பாடல் திரட்டு. தமிழ்மொழி பெருமை, புலவர்களோட சொல்லின்பம் பொருளின்பம் கற்பனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான நூல் எதுன்னு கேட்டால் தனிப்பாடல் திரட்டு. இந்த நூலில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு பேர் யார் யார், தனிப்பாடல் திரட்டில் பொன்னுசாமி, இன்னொருத்தர் சந்திரசேகர் கவிராச பண்டிதர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கோ மேற்கொள் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், ஃபஸ்ட்டு இதில் இருக்க இந்த செயல் பகுதியை படித்து நூலோட பேரோடு ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். அடுத்தது இந்த செயலை படித்து ஆசிரியரோட பெயரோடு கம்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு படிங்க, அதுக்கப்புறம் நூல் குறிப்பு படிங்க. ஓகேவா. இப்போது கச்சது கைமண்ணளவு கல்லாதது உலகளவென்று முற்ற களமடைந்து ஓதுகிறாள். இதோட மேற்கோள், கல்விக்கு எல்லை இல்லை. மெத்த வெறும்பந்தயம் கூற வேண்டா, கல்விக்கு எல்லை இல்லை. புலவில் எறும்பும் தன் கையால் என்சான் பெறும், கல்விக்கு எல்லை எல்லை இல்லை. இதெல்லாம் இடம்பெற்ற தொடர். கீழே கச்சது கைமண்ணளவு கூறியவர் ஔவையார். மெத்த வெறும்பந்தயம் கூற வேண்டா ஔவையார். புலவில் எறும்பும் தன் கையால் என்சான் என்று கூறியவர் ஔவையார். ஓகேவா. நூலோட ஒரு தாட்டி கம்பேர் பண்ணிக்கணும், நூல் ஆசிரியரோட ஒரு தாட்டி கம்பேர் பண்ணிக்கணும், அடுத்து நூல் குறிப்பு படிச்சுட்டு அடுத்து ஆசிரியர் குறிப்பு படிக்கணும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.